ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வேணிஸ் குக் புக். இன்றைக்கி நம்ம வாழைக்காயில் பொடிமாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்ல பிஞ்சா இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு முத்தின காயாக இருந்தால் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் துருவுறதும் ஈஸியாக இருக்கும். அதை வந்து ஒரு மூணு வாழைக்காய் எடுத்துட்டுருக்கேன். அதை கட் பண்ணி தண்ணியில் நல்லா வேக விடலாம். ரொம்பலாம் குழைய வேக விட வேண்டாம். தோலை கையால் அப்படி உரித்து பார்த்தா நல்லா உரிக்க வரணும். அதுதான் பதம். அது ரொம்ப ஃபுல்லாக வேக விட்டோன்னா குழஞ்சிரும், துருவும்போது சின்ன சின்ன கட்டியாக விழும். அதனால் இதோ இந்த மாதிரி கையால் அப்படி உரிக்க வர அளவுக்கு இருந்தால் போதும். நல்லா சூடாக இருக்கனால ரெண்டு நிமிஷம் ஆற விட்டுட்டு உரிச்சிங்கன்னா நல்லா உரிக்க வரும். அதை நல்லா எல்லாத்தையும் உரிச்சிடலாம். இந்த வாழைக்காய் நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம், சிப்ஸு, வாழைக்காய் கறி, பொடி போட்டு கறி, கூட்டு, பிட்டில் கூட பண்ணுவோம். இது பொடி மாஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு பொடி மாஸ் மாதிரி இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நல்லா கேரட் துருவலில் நல்லா உதிர உதிராக துருவி வச்சுக்கலாம். அதுக்கு தேவையானது இஞ்சி ஒரு துண்டு, பச்சை மிளகாய் ரெண்டு, கருவேப்பிலை கொஞ்சம், வாணலியில் தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, அரை ஸ்பூன் ஜீரகம் விட்டு நல்லா தேங்காய் எண்ணெய் விட்டு, தேங்காய் எண்ணெய் போட்டிங்கன்னா நல்லா மணமாக இருக்கும் பொரியல். இந்த கடுகு, உளுத்தம் பருப்பு, ஜீரகம்லாம் வெடிச்சக்கப்புறம் பச்சை மிளகாய் ரெண்டு நறுக்கினது, கருவேப்பிலை கொஞ்சம், இஞ்சி ஒரு துண்டு பொடியாக நறுக்கினதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம துருவி வச்சிருக்கிற வாழைக்காயும் சேர்த்து அதுக்கு தேவையான உப்பு போட்டு மஞ்சப்பொடி பிடிச்சா போடலாம். பட் வெள்ளையாக இருந்தால் கலர் இன்னும் நல்லாயிருக்கும். பிடிச்சினா மஞ்சப்பொடி போடுங்க. இது தேங்காயும் போட்டு இதுவும் வெள்ளை வெள்ளையன்றதே சுவையாக இருக்கும். டேஸ்ட்டு, கலர் எல்லாமே நல்லாயிருக்கும். பண்ணி பாருங்கள். செய்கிறது ரொம்ப ஈஸி. 10 மினிட்ஸில் வாழைக்காய் வெந்தவொடனே ஆற வச்சு பண்ணிட வேண்டியதுதான். துருவிட்டால் ரெடி ஆகிடும். தேங்காய் நல்லா ஒரு மூடி எடுத்து துருவி போட்டிருக்கேன். போட்டு நல்லா ரெண்டு கலர் கழுவி, சுவைக்காக கொஞ்சம் கூட்டுறதுக்காக கொஞ்சமாக சக்கரை ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். பிடிச்சா போடலாம், அது உங்களோட விருப்பம்தான். போட்டால் எப்பவுமே எடுத்து காட்டும். கொஞ்சம் ஸ்வீட்டு, காரத்துக்கெலாம், ஸ்வீட்டுக்கெலாம் ஒரு சிமிட்டு உப்பு போடணும். காரத்துக்கெலாம் இந்த மாதிரி ஒரு அரை ஸ்பூன் சக்கரை போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். போட்டு நல்லா கிளறிட்டு ஒரு மூடி எலுமிச்சம்பழமும் பிழிஞ்சாச்சுன்னா சுவையான வாழைக்காய் பொடிமாஸ் ரெடி. ரொம்ப நல்லாயிருக்கும். இது பண்ணி பாருங்கள். செய்கிறதும் ரொம்ப ஈஸி. வத்தக்குழம்பு, சாம்பார், பொரிச்ச குழம்பு, துவையல் எல்லாத்துக்குமே இது சூட் ஆகும். பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. பிஞ்சு காயை விட ஓரளவுக்கு முத்தின காயில் பண்ணோன்னா துருவும் நல்லா வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், குழையாமையும் சின்ன சின்ன கட்டியாகவும் விழாமல் இருக்கும். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். தேங்க்யூ.